ஹலோ எவ்ரிவான், இன்னைக்கு நாம ரொம்ப சூப்பரான ஒரு சவுத் கொரியன் ஹை ஸ்கூல் மூவி தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னே இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நாம இன்னைக்கான மூவிக்குள்ள போகலாம். மூவிக்கான ஓபனிங் சீன்ல பாக்குறதுக்கே செம கியூட்டா சப்பியா கொழுக்க முழுக்குன்னு இருக்க நம்ம ஹீரோயினை தான் காட்டுறாங்க. பட் சவுத் கொரியாவை பொறுத்த வரைக்கும் உடல் பருமனா இருக்கிறவங்கள பயங்கரமா புள்ளி பண்ணுவாங்கிறதுனால நம்ம ஹீரோயினுக்கு சொல்லிக்கிற அளவு ஃப்ரெண்ட்ஸ்னு யாருமே கிடையாது. ஸோ தனிமையில இருந்து மீள்றதுக்காக அவங்க மனசுக்குள்ள இருந்துட்டு இருக்க எல்லா விஷயங்களையும் ஷேர் பண்ணிக்கிறதுக்காக அவங்களே உருவாக்குன ஒரு இமேஜினரி ஃப்ரெண்டு தான் இந்த பையன். இவனோட பேரு ஃபெலிக்ஸ்னு வச்சுப்போம். ஹீரோயின் கண்ணுக்கு மட்டும்தான் தெரியும், முக்கியமா அவங்களோட பெஸ்ட் 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 ஃப்ரெண்டுங்கிறதுனால அட்வைஸ் பண்றது, ஆறுதல் சொல்றது, என்கரேஜ் பண்றது, மோட்டிவேட் பண்றதுன்னு சொல்லி ஹீரோயினுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருந்துட்டு இருக்கான். அப்படி இருக்கச்ச ஒரு நாள் நம்ம ஹீரோயின் ரொம்ப சந்தோஷமா ஸ்கூலுக்கு ரெடி ஆகிட்டு இருக்கதை பார்த்துட்டு என்ன விசேஷம்னு ஃபெலிக்ஸ் கேக்குறான். எனக்கு என்னமோ இன்னைக்கு எனக்கு ஏதோ நல்லது நடக்க போற மாதிரி தெரியுதுன்னு ஹீரோயின் சொல்ல, ஓ அப்படியா, பட் எனக்கு என்னமோ ஒரு பெரிய பிரச்சனையாக போற மாதிரி தெரியுது, சோ எதுக்கும் நீ கொஞ்சம் உஷாராவே இருன்னு சொல்லி நம்ம ஹீரோயினை எச்சரிக்கை பண்ணி அனுப்புறான். ஆனா அவங்க அதை பத்தி பெருசா கேர் பண்ணிக்காம ரொம்ப ஃபேமஸான ஒரு காமிக் புக்கோட லாஸ்ட் வால்யூம்கான லாஸ்ட் காப்பியை ரொம்பவே சந்தோஷமா படிச்சுட்டு ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்கும் போது அவங்க ஃப்ரெண்டு ஒரு பொண்ணு இந்த லிமிடெட் எடிஷன் காமிக் புக்கை பார்த்துட்டு, உனக்கு இந்த ஸ்டோரியில யார பிடிக்கும்னு கேட்க, எனக்கு வில்லனை தான் பிடிக்கும்னு ஹீரோயின் சொல்ல, பொதுவா எல்லாருக்கும் ஹீரோ இல்ல செகண்ட் ஹீரோவை தான் பிடிக்கும், பட் உனக்கு மட்டும் ஏன் இந்த கொடூரமான வில்லன் பிடிச்சிருக்குன்னு ஃப்ரெண்டு கேட்கும் போது, ஏன்னா அந்த வில்லன் தான் என்னோட ஐடல் டைப், எனக்கு பிடிச்ச எல்லா கேரக்டருமே அவங்க கிட்ட இருக்குன்னு சொல்றாங்க. பிகாஸ் நம்ம ஹீரோயினுக்கு மார்க்குங்கிற ஒரு பையன் மேல பயங்கரமான கிரஷ் இருக்கும். அவனுமே கிட்டத்தட்ட இந்த காமிக் புக்ல வர வில்லன் கேரக்டர் மாதிரி தான். அந்த ஸ்கூல்லயே ரொம்ப ஃபேமஸான பையன், ரகட் பாய், எல்லாரும் இவனை பார்த்து பயப்படுவாங்க. சோ இந்த காரணத்துக்காக தான் எனக்கு வில்லன் கேரக்டர் பிடிச்சிருக்குன்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கும் போது கரெக்டா அங்க மார்க்கே வந்துடுறான். இந்த கீச்சைன் உன்னோட பேக்ல இருந்து கீழே வந்துருச்சு, இதை நீ அங்கேயே போட்டுட்டு போயிட்டேன்னு சொல்லி எடுத்துட்டு வந்து கொடுக்கவும் ஹீரோயினுக்கு சந்தோஷம் தாங்க முடியல. ஏன்னா அவளுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச பையன் இப்படி வாண்டடா வந்து பேசுறதுனால ரொம்ப குஷியாகிடுறா. பத்தாததுக்கு அந்த மார்க் பைய வேற, பாத்து பத்திரமா போயிட்டு வா, இன்னொரு நாள் நாம ரெண்டு பேரும் கண்டிப்பா மீட் பண்ணலாம்னு சொன்னதும் ஹீரோயின் ஃபிளாட் ஆகிடுறாங்க. என்ன மேடம் ஒரே ஜாலி தான் போலன்னு ஃபெலிக்ஸ் கேட்க, இருக்காதா பின்ன, எனக்கு ரொம்ப பிடிச்ச பையன் என்கிட்ட வந்து வாண்டடா பேசிட்டு போயிருக்காங்கும் போது எப்படி என்னால ரிலாக்ஸா இருக்க முடியும்னு ஹீரோயின் கேட்க, ஃபெலிக்ஸுக்கு மனசுக்குள்ள ஏதோ ஒன்னு தப்பா நடக்க போற மாதிரி உறுத்தலாவே இருக்கு. தென் நம்ம ஹீரோயின் தான் ஃப்ரெண்டு கூட சேர்ந்து லைப்ரரியில உட்காந்து அந்த காமிக் புக்கை படிச்சிட்டு இருக்கும் போது அங்க மூணு வெட்டி பசங்க வராங்க. இவங்க யாருன்னா, வழக்கமா இந்த சவுத் கொரியன் டிராமால புள்ளி பண்றதுக்குன்னே ஒரு குரூப் சுத்தும்ல அதுங்க. சோ இதுங்களை பார்த்ததும் இங்க ஏதோ ஒரு பெரிய பஞ்சாயத்து நடக்க போகுதுங்கிறது நம்ம ஹீரோயினுக்கே நல்லா புரியுது. பட் அதை கண்டுக்காத மாதிரி இருந்துட்டு இருக்கச்ச லியாங்கிற ஒரு தீ நம்ம ஹீரோயின் படிச்சிட்டு இருக்க அந்த காமிக் புக்கை புடுங்கி வச்சுக்கிட்டு, இதான் நான் பல நாட்களா தேடிட்டு இருந்தேன், நான் படிச்சு முடிச்சிட்டு சுமார் ஒரு 10-15 வருஷத்துக்கு அப்புறம் திரும்ப தரேன்னு சொல்ல ஹீரோயின் டென்ஷன் ஆகிடுறாங்க. ஏன்னா இந்த புக்கை இப்பதான் அவங்க வாங்கியிருப்பாங்க, ஈவன் இது லிமிடெட் எடிஷனுங்கிறதுனால அவ்வளவு சீக்கிரம் கிடைச்சிருக்காது. முக்கியமா நம்ம ஹீரோயின் இன்னும் இந்த காமிக் புக்கை படிச்சே முடிக்கல, சோ என்னால கண்டிப்பா தர முடியாதுன்னு சண்டை போட ஆரம்பிச்சிடுறாங்க. உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா எங்களையே எதிர்த்து பேசியிருப்ப, நாங்க யாருன்னு தெரியும்ல, தேவையில்லாம எங்களை பகச்சுக்கிட்டா கடைசி வர வாழ்க்கை ஃபுல்லா நீ கஷ்டப்பட்டு வேதனை பட்டுக்கிட்டே தான் இருக்கணும்னு சொல்லி மிரட்டிட்டு இருக்கும் போது கரெக்டா அங்க வர மார்க், ஏண்டா இந்த பொண்ணு கிட்ட பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேட்டு சவுண்டு விடவும் இவங்க மூணு பேரும் பயந்துடுறாங்க. ஏன்னா மார்க்க பார்த்தாதான் அந்த ஸ்கூல்ல இருக்கிற எல்லாருமே ரொம்ப பயப்படுவாங்கல்ல. சோ அவன் இந்த புள்ளி கேங்க சேர்ந்த ஒரு பையனை அடிச்சுட்டு மத்த ரெண்டு பேரையும் விரட்டி விட்டதுக்கு அப்புறம் ஹீரோயினை பார்த்து, ஆர் யூ ஆல் ரைட், உனக்கு ஏதாவது பிரச்சனையா, அப்படி உனக்கு எதுனா உதவி தேவைப்பட்டுச்சுன்னா தயங்காம எனக்கு கால் பண்ணி கூப்பிடுன்னு சொல்லி தன்னோட மொபைல் நம்பரை கொடுத்துட்டு போகவும் ஹீரோயின் செம குஷியாகிடுறாங்க. அவங்க சந்தோஷத்தை அளவிட வார்த்தைகளே இல்ல. வீட்டுக்கு வந்து குப்பரப்படுத்துக்கிட்டு மார்க்கோட சோசியல் மீடியாஸ்ல இருக்கிற போட்டோஸ்க்கெல்லாம் லைக் போட்டுக்கிட்டே அன்னைக்கு நடந்த எல்லா விஷயங்களையும் ஃபெலிக்ஸ் கிட்ட சொல்லவும், ஒருவேளை ஹீரோயின் நினைச்சிட்டு இருக்க மாதிரி மார்க்குக்குமே ஹீரோயின் மேல லவ் இருக்குமோ என்னமோன்னு சொல்லி நம்ம ஃபெலிக்ஸுக்கே டவுட் வந்துடுது. அப்போ மார்க்கிட்ட இருந்து போன் கால் வரவும் நம்ம ஹீரோயின் ரொம்ப பதறி போய் அட்டன் பண்ணி என்னன்னு கேக்குறாங்க, நான் உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த பத்தி பேசணும், சோ நாளைக்கு காலையில என்ன இந்த இடத்துல வந்து மீட் பண்ணுன்னு அவன் சொல்ல, எப்படா அடுத்த நாள் காலையில விடியும்னு பார்த்து நம்ம ஹீரோயினுமே சூப்பர் கியூட்டா கிளம்பி ரெடி ஆகி போய் அவனை மீட் பண்றாங்க. நான் உன்கிட்ட இதை சொல்லியே ஆகணும், எனக்கு உன்ன ஃபர்ஸ்ட் டைம் பார்த்ததுல இருந்தே ரொம்ப பிடிச்சு போயிருந்தது, பிகாஸ் எல்லாருக்கும் மத்தியில நீ ரொம்பவே யூனிக்கா கியூட்டா தெரிஞ்ச, உன் கூட சந்தோஷமா சேர்ந்து வாழ ஆசைப்படுறேன், நான் உன்னை உண்மையா லவ் பண்ணிட்டு இருக்கேன், ப்ளீஸ் என்னோட காதல் அக்செப்ட் பண்ணிக்க முடியுமான்னு கேட்டு ப்ரப்போஸே பண்ணிடுறான்.
பட் நம்ம ஹீரோயினால இதெல்லாம் நம்பவே முடியல. ஏன்னா இவன் ரொம்பவே ஃபேமஸான பையன், அதுவே நம்ம ஹீரோயின் அந்த ஸ்கூல்ல இருக்கிற எல்லாரும் சேர்ந்து புள்ளி பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா. சோ எப்படா இப்படிப்பட்ட ஒரு பையன் நம்மள லவ் பண்ணுவான்னு சொல்லி ரொம்ப கன்ஃபியூஷன்ல இருக்கும்போது இந்த மார்க் பைய ஏதேதோ பேசி நம்ம ஹீரோயின் மண்டையை கழுவி கிஸ் பண்றதுக்காக பக்கத்துல வரும்போது அவங்களுமே இத்தனை நாள் ஆசைப்பட்டது நிறைவேற போது. நம்ம கிரஷ் நம்ம கிட்ட ப்ரப்போஸ் பண்ணிட்டான், இதுதான் நம்ம ஃபர்ஸ்ட் கிஸ், சோ கண்டிப்பா நாம என்ஜாய் பண்ணி ஆகணும்னு சொல்லி வெக்கப்பட்டு கண்ணை மூடுறாங்க. பட் அந்த டோமரு நம்ம ஹீரோயினை இப்படி ஒரு சிச்சுவேஷன்ல போட்டோ எடுத்து வச்சுக்கிட்டு செமையா கலாய்க்க ஆரம்பிச்சிடறான். இப்பதான் நம்ம ஹீரோயினுக்கு இவனோட பிளான் என்னங்கறதே புரிய வருது. இதெல்லாம் விட ஹைலைட் என்னன்னா, நம்ம ஹீரோயினை மூணு பேர் புள்ளி பண்ணிட்டு இருந்தாங்களே அவங்களுமே இந்த மார்க் பயலோட ஆளுதான். இவங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்து ஹீரோயினோட ஃப்ரெண்ட பயங்கரமா மிரட்டி ஹீரோயினுக்கு மார்க் மேல கிரஷ் இருக்குங்கிற விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் அவங்கள கலாய்க்கிறதுக்காக தான் இவ்வளவு பெரிய பிளானே போட்டிருக்காங்க. இந்த உண்மைகள்லாம் நம்ம ஹீரோயினுக்கு தெரிய வந்ததுமே பாவம் ரொம்ப மனசுடைஞ்சு போயிடுறாங்க. பட் அதுக்கு அந்த நாலு புறம்போக்குங்க வேற, எங்க கிட்ட நீ வசமா மாட்டிக்கிட்ட, இதுக்கப்புறம் எவ்வளவு ட்ரை பண்ணாலும் கண்டிப்பா உன்னால தப்பிக்க முடியாது, நாங்க என்ன சொன்னாலும் நீ கேட்டாகணும், காலம் ஃபுல்லா எங்களுக்கு அடிமையா இருக்கணும், எங்களுக்கு தேவையான எல்லாத்தையுமே நீ தான் பண்ணி கொடுக்கணும்னு ரொம்பவே டெரரா பேசவும் ஏற்கனவே பயந்து போயிருக்க நம்ம ஹீரோயின் இன்னும் ரொம்ப டிப்ரெஸ் ஆகிடுறாங்க. இப்படியே பல நாட்கள் கடந்து போது, பட் நம்ம ஹீரோயினால அந்த டிப்ரெஷன்ல இருந்தும் ஸ்ட்ரெஸ்ல இருந்தும் மீள முடியாம ரொம்ப தவிச்சிட்டு இருக்கதை பார்த்து கஷ்டப்படுற நம்ம ஃபெலிக்ஸ், இன்னும் எத்தனை நாளைக்குதான் நீ இப்படியே இருந்துட்டு இருக்க போற, நீ இவ்ளோ வீக்கா இருக்கிறதுனாலதான் அவங்க உன்னை திரும்ப திரும்ப மேல மேல மறுபடியும் மறுபடியும் அடிச்சு அடிச்சு காயப்படுத்தி துன்புறுத்திட்டு இருக்காங்க. நீ இதே மாதிரி காலம் ஃபுல்லா கஷ்டப்பட போறியா, இல்ல உன்னோட தலையெழுத்தை மாத்த முயற்சி பண்ண போறியா? சிங்க பெண்ணே எழுந்து வா, உனக்குள்ள இருந்துட்டு இருக்க தைரியத்தை வெளிப்படுத்து. உன்னை பார்த்து நக்கலா சிரிச்சவங்க, புள்ளி பண்ணவங்க, கஷ்டப்படுத்தினவங்க எல்லாருக்கு முன்னாலையும் ஒரு சிறந்த பெண்ணா வாழ்ந்து காட்டுறதுக்கான வழிய பாரு, அவங்கள ரிவெஞ்சிடுன்னு ஹீரோ சாரி ஃபெலிக்ஸ் சொல்ல, நம்ம ஹீரோயினுமே பயங்கரமா மோட்டிவேட் ஆகி தனக்குன்னு ஒரு கோலை ஃபிக்ஸ் பண்ணி அதை அச்சீவ் பண்றதுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு செம்மையா ஹார்ட் ஒர்க் போட்டு எஃபோர்ட் போட்டு எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணி வெயிட்ட குறைச்சி ஃபைனலா சவுத் கொரியன் பியூட்டி ஸ்டாண்டர்டுக்கு ஏத்த மாதிரி ரொம்ப ஸ்லிம்மா ஒல்லி ஆகிடுறாங்க. அப்புறம் என்ன, தாறு மாறான கான்பிடென்ட் எல்லாம் ஏறிடவும் தன்னோட அழகு வச்சு யார வேணா எப்படி வேணா பழி வாங்கலாங்கிற முடிவெடுக்கிற நம்ம ஹீரோயின் உடனே ஸ்கூலுக்கு கிளம்பி போறா. அப்போ அந்த புள்ளிக்கு அங்க சேர்ந்த பீட்டருங்கிற ஒரு பையன் நடந்து போயிட்டு இருக்கவும் வேணுக்குனே நம்ம ஹீரோயின் வேகமா ஓடி போய் அவன் தலையில தட்டுறா. டென்ஷன் ஆகுறாம ஏ யார் நீனு கேக்க, சாரிங்க நான் என்னோட ஃப்ரெண்டுன்னு நினைச்சிட்டேன், பின்னால இருந்து பாக்கும்போது அப்படியே நீங்க அவன மாதிரி இருந்தீங்க, ஐ எம் வெரி சாரி சாரின்னு ஹீரோயின் சொல்ல, அவ்வளவுதான் பயபல ஹீரோயின் அழகுல மயங்கிடுறான். இவ்வளவு அழகான பொண்ணு அடிச்சானா எத்தனை தடவை வேணாலும் அடி வாங்க ரெடியா இருக்கேன்னு சொல்லி ஃபிளர்ட் பண்ணவும் குயால சிக்கிட்டாண்ட அடிமன்ட்டு ஹீரோயினுமே மொக்க போடுறா. இப்படியே இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப நேரமா பேசிட்டே இருக்காங்க. ஃபைனலா இவங்களோட கான்வர்சேஷன் ஒருத்தர் இன்னொருத்தர் கிட்ட மொபைல் நம்பரை மாத்திக்கிற அளவு பெய்யுது. அதுவே இங்க பீட்டர் பையா 24 மணி நேரமும் நம்ம ஹீரோயின் பத்தி ஏன் நினைச்சிட்டு இருக்கான், ஹீரோயின் கிட்ட இருந்து மெசேஜ் வந்துடாதா கால் வந்துடாதான்னு சொல்லி ரொம்ப ஏக்கத்தோட காத்துட்டு இருக்கதை நோட் பண்ணிடுற மார்க்கு. என்னடா ஏதோ பொண்ணு பின்னால சுத்திட்டு இருக்க மாதிரி தெரியுது. நீ ஒரு பொண்ணை லவ் பண்ணுனாலும் டேட்டிங் பண்ணுனாலும் பழகணும்னாலும் சைட் அடிக்கணும்னாலும் ஏன் சாதாரணமா பாக்கணும்னாலும் கூட என்கிட்ட பெர்மிஷன் வாங்கிதான் ஆகணும். அப்படி எனக்கு தெரியாம ஏதாவது ரொமான்ஸ் பண்ணலாம் நினைச்ச, அவ்வளவுதான் அந்த பொண்ணை என்ன பண்ண வேணாலும் நான் தயங்க மாட்டேன்னு இந்த மார்க் பைய மிரட்டுறான். தென் நம்ம ஹீரோயினுக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருந்தாங்கல்ல, இப்ப அவங்க இந்த புள்ளி கேங்க்கு அடிமையா மாட்டிக்கிட்டதுனால வேற வழி இல்லாம இதுங்களுக்கு தேவையான திங்ஸ் ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்து தரும்போது சிகரெட் வாங்கிட்டு வர மறந்துட்டான்னு சொல்லி லியா கண்ணா பின்னான் திட்ட ஆரம்பிச்சிடுறான். சரி பரவாயில்ல விடு, நெக்ஸ்ட் டைம் பாத்துக்கலாம் இப்படி எல்லாம் திட்டாதன்னு லூசி சொல்ல, டென்ஷன் ஆகிடுற மார்க்கு. என்ன நானும் பாத்துட்டு இருக்கேன், நாங்க யார புள்ளி பண்ணாலுமே நீ அவங்களுக்கு சப்போர்ட்டிவா பேசிட்டு இருக்க, என்ன மனசுல பெரிய அன்னை தெரசான்னு நினைப்பா, இன்னொரு தடவை நாங்க புள்ளி பண்ற யாருக்காவது நீ சப்போர்ட் பண்ண, அப்புறம் நாங்க இறக்கம் காட்டாம ஒன்னையே புள்ளி பண்ணி செம்மையா டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிருவோம்னு சொல்லி மிரட்டுறான். இவன் சரியான சைக்கோவா இருப்பான் போல. நெக்ஸ்ட் இந்த பீட்டர் நம்ம ஹீரோயினுக்கு கால் பண்ணி, நான் உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி தனியா பேசணும், சோ உடனே இந்த இடத்துக்கு வான்னு சொன்னதும் ஹீரோயினுமே கிளம்பி போறாங்க. அங்க அவனா வெக்கத்துல அப்படியே வலிகிறான். ஹீரோயினுக்கா பாக்க பாக்க செம்ம காண்டாகுது. எனக்கு உன்ன ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் உன் கூட சேர்ந்து சந்தோஷமா வாழ ஆசைப்படுறேன், உன்னை லவ் பண்றேன், என்னோட காதலை ஏத்துக்கோன்னு லவ்வை ப்ரப்போஸ் பண்ணிடுறான். ஆனா நம்ம ஹீரோயின் இல்ல என்னால முடியாது, பிகாஸ் இப்ப எனக்கு $1,000,000 பணம் தேவைப்படுறதுனால நான் ரொம்பவே ஹார்ட் ஒர்க் பண்ணி நிறையவே பார்ட் டைம் ஜாபுக்கு எல்லாம் போயிட்டு இருக்கேன், சோ உன்ன டேட்டிங் பண்ண ஆரம்பிச்சா கண்டிப்பா என்னால கெரியர்ல கான்சென்ட்ரேட் பண்ண முடியாதுன்னு சொல்லவும் உடனே அவன் அடுத்த நாளே தன்னோட மொபைல வித்து $1,000,000 காசு ரெடி பண்ணி எடுத்துட்டு வந்து ஹீரோயின் கிட்ட தரான். ஆனா நம்ம ஹீரோயின் அதை வாங்க மாட்டாங்க. என்ன நீ காசு தேவைப்படுதுன்னு சொன்ன, அதை நான் ரெடி பண்ணி தரேன், அப்புறம் எதுக்காக வாங்க மாட்டேன்னு கேட்க, காசை கடனா வாங்கிட்டு நான் உன காதலிச்ச மாதிரி ஆகிரும், சோ எனக்கு அப்படி ஒரு காதலே தேவையில்லைன்னு ஹீரோயின் சொல்லிட்டு போகவும் விடாம அவங்கள பிளாக் பண்ணி, இப்போ உனக்கு என்னதான் பிரச்சனை, என்ன உனக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்னு கேக்கும் போது, எப்படி பிடிக்கும், நீ தான் அந்த புள்ளி கேங் கூட சுத்திட்டு இருக்கியே, இது வரைக்கும் எத்தனை பேரை புள்ளி பண்ணிருப்பீங்க, ஒருவேளை நான் இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்காம உன்னோட காதல் அக்செப்ட் பண்ணிட்டு உன லவ் பண்ணா ஃபியூச்சர்ல நீ அவங்க கூட சேர்ந்து என்ன புள்ளி பண்ண மாட்டேன்னு என்ன நிச்சயம்,
சோ நானும் கிடையாது வேற யாரா இருந்தாலுமே ஒன்ன மாதிரி ஒருத்தனை காதலிக்க யோசிப்பாங்கன்னு ஹீரோயின் சொல்ல, அப்போ நான் அந்த கேங்க விட்டு வெளியில வந்தா நீ என்ன ஏத்துப்பியான்னு பீட்டர் கேக்க, யா ஆஃப் கோர்ஸ் கண்டிப்பா ஏத்துப்பேன், எனக்கு அதுல எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லிட்டு ஹீரோயின் போயிடுறாங்க. அப்புறம் என்ன, சிங்கம் ஒன்று பூரப்பட்டதேன்னு சொல்லி வெறி கொண்ட வேங்கையா கிளம்பி போற நம்ம பீட்டரு, அந்த குரூப்ல நம்ம ஹீரோயின் ஃப்ரெண்டு ஒருத்தங்க மாட்டிட்டு இருக்காங்கல்ல அவங்கள காப்பாத்தி, இன்னும் எத்தனை நாளைக்குதான் இந்த நாய்களுக்கு அடிமையா இருந்து அவங்க சொல்றதெல்லாம் நீ கேட்க போற, ஃபர்ஸ்ட் நீ இங்க எழுந்து கிளம்புன்னு சொன்னதும் அந்த பொண்ணுமே இதுதான் கரெக்டான சான்ஸ்ன்னு சொல்லிட்டு அங்க எழுந்து எஸ்கேப் ஆகிடுறா. உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா எனக்கு எதிரா திரும்பிருப்ப, நீ இப்படிலாம் பண்ற ஆள் இல்லையே, உண்மையை சொல்லு, உனக்கு பின்னால இருந்து தூண்டி விடுறது யாருன்னு மார்க் கேக்க, பண்ணிட்டு இருக்கிறது ரொம்ப பெரிய தப்புன்னு தெரிஞ்சுமே கொஞ்சம் கூட குற்ற உணர்ச்சி இல்லாம எப்படா உன்னால எல்லாம் வாழ முடியுது, சே இத்தனை நாளா உங்க கூட சேர்ந்து இவ்வளவு தப்பு பண்ணிருக்கேன்னு நினைக்கும் போது எனக்கே ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு பீட்டர் சொல்ல, திடீர்னு உனக்கு எங்க இருந்துடா இந்த ஞானம் உதயெல்லாம் வந்துச்சுன்னு கேட்டு மார்க் சண்டை போட ஆரம்பிக்கும் போது கரெக்டா ஸ்பாட்டுக்கு வர நம்ம ஹீரோயின், அவருக்குதான் உங்க கேங்ல இருக்க பிடிக்கலன்னு சொல்றாருல, அப்புறம் எதுக்காக இப்படி தேவையில்லாம போர்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு ரொம்பவே கியூட்டா கண்ணு சிம்டி சிம்டி கேட்கவும், அவ்வளவுதான் மார்க் பைய மயங்கிடுறான், வாவ் பாக்க செம கியூட்டா இருக்கியே, சரி உன் பேர் என்ன, அப்படியே நம்பர் கொடுத்தா ஜாலியா நம்ம சாட் பண்ணிட்டு இருக்கலாம்னு சொல்ல, ஹீரோயின் ஒரு மாதிரி வெக்கப்பட்டு சிரிக்கிறாங்க. இத பாக்க பாக்க லியாக்கா சமகாண்டாகிடுது, ஏன்னா இந்த லியாக்கும் மார்க்குக்கும் நடுவுல ஒரு டேட்டிங் ரிலேஷன்ஷிப் போயிட்டு இருக்கோம், பட் இந்த மார்க் பயலுக்கு சூடு சொரணையே இல்ல போல, நம்பர் கூட நம்பர் கூட நம்பர் கூடன்னு திரும்ப திரும்ப கேட்கவும், ஆடா யாரா இவன், நானே இந்த பிள்ளைய ரொம்ப கஷ்டப்பட்டு உஷார் பண்ணி வச்சிருக்கேன்னு சொல்லி நம்ம பீட்டரு, இவ என்னோட ஆளு, இதுக்கப்புறம் இவகிட்ட பேசுற வேலை வச்சுக்காதுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை தனியா கூட்டிட்டு வந்து, எங்க பிரச்சனைக்குள்ள நீ வந்தது எனக்கு சுத்தமா பிடிக்கல, ஏன் இப்படி எல்லாம் பண்ணனு கேக்க, நீங்க ஒரு கஷ்டத்துல இருக்கும் போது எப்படி என்னால பாத்துட்டு சும்மா இருக்க முடியும், அதனாலதான் உங்களுக்காக நான் வந்தேன், இது மட்டும் இல்ல இன்னும் எவ்வளவு பெரிய ப்ராப்ளமா இருந்தாலும் உங்களுக்காக நான் வருவேன்னு சொல்லி நம்ம ஹீரோயின் டக்குனு ஹக் பண்ணிடுறா. அவ்வளவுதான், அந்த முட்டாப்பைய ஹீரோயின் தன்னை உண்மையா லவ் பண்ணிட்டு இருக்கா போலன்னு நினைச்சு ரொம்ப குஷி ஆகிடுறான். ரீசெண்டா நம்ம ஹீரோயினோட பிஹேவியர்லாம் நோட் பண்ற ஃபெலிக்ஸ், எனக்கு என்னமோ ஏதோ தப்பா நடக்க போற மாதிரி தெரியுது, நீ ஏன் இவ்வளவு தூரம் மாறிட்ட, ஸ்டார்டிங்ல எவ்வளவு ஸ்வீட்டா கியூட்டா இருந்த, பட் இப்ப ஏதோ ரொம்பவே ரகட் கேர்ள் மாதிரி பிஹேவ் பண்ணிட்டு இருக்கேன்னு கேக்க, நான் ஒன்னும் பெருசா எதுவும் பண்ணல, என்ன டார்ச்சர் பண்ணவங்கள, என்ன புள்ளி பண்ணவங்கள, என்ன கஷ்டப்படுத்தினவங்கள பழி வாங்குறதுக்காக தான் இப்படி பிளான் பண்ணிட்டு இருக்கேன்னு ஹீரோயின் சொல்றாங்க. ஆட என்னடா இது, ஒரு பொண்ணு தன்னோட வாழ்க்கையில ஆசைப்பட்ட மாதிரி சந்தோஷமா இருக்கணுங்கிறதுக்காக அட்வைஸ் பண்ணது இவ்வளவு பெரிய பிரச்சனை ஆகும் நான் நினைச்சு கூட பாக்கலன்னு ஃபெலிக்ஸ் யோசிக்கும் போதுதான் நமக்கு ஒரு முக்கியமான பிளாஷ்பேக் காட்டுறாங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னால நம்ம ஹீரோயின் நல்லா சப்பியா இருந்தப்போ ஃபெலிக்ஸ் கூட அட்வைஸ் பண்ணார்ல, அதை கேட்டு ஹீரோயினுமே ரொம்ப கஷ்டப்பட்டு நிறைய ஹார்ட் ஒர்க் எல்லாம் பண்ணிருப்பாங்க, பட் அவங்களால வெயிட் லாஸ் பண்ணவே முடியாது, சோ இதனாலயே ரொம்ப டிப்ரெஷன்ல இருக்கும் போது கரெக்டா அவங்கள தேடி வர நம்ம மார்க்கு, என்ன மேடம் என்ன ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்காக ஏதேதோ பிளான் போட்டுட்டு இருக்கீங்கன்னு கேள்விப்பட்டேன், அதெல்லாம் வேலைக்கே ஆகாது, நீ வெயிட்ட குறைச்சி ஒல்லியா ஸ்லிம் ஆயிட்டா மட்டும் நாங்க என்ன உன்னை சும்மா விட்டுருவோம்னு நினைக்கிறியா, அப்பயுமே வேற ஏதாவது காரணத்துக்காக உன்னை நாங்க கலாய்ச்சிக்கிட்டே தான் இருப்போம், சோ தேவையில்லாம இப்படி எக்ஸசைஸ் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காம ஸ்கூலுக்கு வந்து சேரு, நிறைய வேலைகள் இருக்குன்னு சொல்லி நம்ம ஹீரோயினை கிஸ் பண்ற மாதிரி ஒரு போட்டோ எடுத்தாங்கல அதை சோசியல் மீடியாஸ்ல அப்லோட் பண்ணி விட்டுறான். பாவம் இதுவே நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப பெரிய பிரச்சனையாகிடவும் மனசுடைஞ்சு போயிடுற அவங்க சூசைட் பண்ணி இறந்து போயிருக்காங்க. அப்போ இப்ப பாத்துட்டு இருக்கிறது யாருன்னு கேட்டீங்கன்னா நம்ம ஹீரோயினோட தங்கச்சி, தன்னோட கூட பிறந்தாக்கா இறந்து போன துக்கத்திலிருந்து மீள முடியாம நம்ம ஹீரோயினோட தங்கச்சி ரொம்ப தவிச்சிட்டு இருக்கும் போதுதான் ஹீரோயின் உருவாக்குன அவங்க இமேஜினரி ஃப்ரெண்டான நம்ம ஃபெலிக்ஸ் ஹீரோயின் தங்கச்சி கண்ணுக்குமே தெரிஞ்சிருப்பாரு. சோ அவர்கிட்ட என்னோட அக்காக்கு என்னாச்சு, யாராவது அவங்கள ஏதாவது சொன்னாங்களா, என்ன காரணத்துக்காக சூசைட் பண்ணி இறந்து போனாங்கன்னு கேக்கும் போது ஹீரோவுமே இந்த மாதிரி உங்க அக்காவை நாலஞ்சு பசங்க சேர்ந்து புள்ளி பண்ணாங்கன்னு சொன்னதுனாலதான் இப்ப நம்ம ஹீரோயின் தங்கச்சி தன்னோட அக்கா மரணத்துக்காக இவங்க எல்லாரையும் பழிவாங்க வந்திருக்காங்க. தென் பீட்டர் கிட்ட பேசிட்டு இருக்கும் போது அவன் நம்ம ஹீரோயினை கிஸ் பண்றதுக்காக பக்கத்துல வரச்ச கரெக்டா மார்க்கிட்டே இருந்து கால் வரவும் ஹீரோயின் அட்டன் பண்ணி பேசுறாங்க. இதெல்லாம் பாக்க பாக்க பீட்டர்க்கா சமகாண்டாகுது. போன் கால்ல மார்க் பார்த்தோன்னா, நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும், நாளைக்கு இந்த இடத்துக்கு வான்னு சொல்ல ஹீரோயினுமே யாஷுவார் கண்டிப்பா வரேன்னு ரிப்ளை பண்ணவும், என்ன நடந்துட்டு இருக்கீங்க, நீ என்ன லவ் பண்றதா சொல்லிட்டு அவங்கிட்ட இப்படி சிரிச்சு சிரிச்சு பேசிட்டு இருக்கியேன்னு பீட்டர் கேக்க, நானா ஒண்ணும் அவங்கிட்ட விருப்பப்பட்டு பேசல, பிகாஸ் நான் உன்ன உண்மையா லவ் பண்ணிட்டு இருக்கேன், பட் அந்த மார்க் பைய எப்படி எல்லாரையுமே மிரட்டுவானோ அதே மாதிரி என்னையும் மிரட்டி தான் பேச வைக்கிறான், மிரட்டி தான் என்கிட்ட இருந்து மொபைல் நம்பர் வாங்கினா, இப்ப கூட என்ன பிளாக்மெயில் பண்ணி தான் மீட் பண்றதுக்காக வர சொல்றான்னு சொன்னதும் இந்த பீட்டர் முட்டாப்பையிலுமே அதெல்லாம் நம்பி, நீ எதுக்காகவும் கவலைப்படாத செல்லமா, உன்னை அவன்கிட்ட இருந்து காப்பாத்த வேண்டியது என்னோட பொறுப்பு, உனக்காக நான் என்ன வேணாலும் பண்ண ரெடியா இருக்கேன்னு சொல்லி டைரக்டா மார்க்குக்கே கால் பண்ணி, நான் உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த பத்தி பேசணும், இந்த இடத்துல வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், சீக்கிரமா வான்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருக்கச்ச பீட்டரையே யாரோ அடிச்சு மட்டையாக்கிடுறாங்க. அவ்வளவுதான் அவன் சாப்டர் முடிஞ்சு போயிடுது. ஒரு வாரம் ஆகியுமே நம்ம ஹீரோயினால பீட்டரை கான்டாக்ட் பண்ணவே முடியல. இந்த கேப்ல மார்க் கூட டேட்டிங்க்கு போய் போட்டோலாம் எடுக்கிறாங்க. அதான் அவன் சும்மா இல்லாம தன்னோட கேர்ள் ஃபிரெண்ட் கிட்ட காட்டவும் அவ செம டென்ஷன் ஆகிடுறா. ஆனா அதை வெளியில காட்டிக்காம, இன்னைக்கு நம்ம 100th டே ஆனிவர்சரின்னு சொல்ல
ஓ அப்படியா, எனக்கு ஞாபகமே இல்லைன்னு அவன் ரிப்ளை பண்றதுனால ரொம்ப அப்செட் ஆகிடுறா. இருந்தாலும் இவன் தனக்கு வேணுங்கிறதுக்காக ஹாப்பி ஆனிவர்சரின்னு சொல்லி ஒரு கோல்டன் லைட்டரை ப்ரெசென்ட் பண்ணவும் மார்க்குமே வாங்கிறான். இருந்தாலும் கோபத்தை கண்ட்ரோல் பண்ண முடியாத இல்லையா, ஒரு சில பசங்களை எல்லாம் கூட்டிட்டு போய் நம்ம ஹீரோயினை ரவுண்டு கட்டி உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என்னோட பாய் ஃப்ரெண்டையே உஷார் பண்ண பாப்ப, உன்னெல்லாம் சும்மா விட்டு வச்சா அப்புறம் எனக்கே பெரிய ஆபத்தாகிரும்னு சொல்லி ஹீரோயின் அடிக்கிறதுக்காக பக்கத்துல வரும்போது இவ பொத்துன்னு கீழே வந்துடுறா. என்னன்னு பார்த்தா நம்ம ஹீரோயின் இந்த ஷாக் கொடுப்பாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு டிவைஸ் வச்சு அவ வயித்துல குத்தவும் அவ்வளவுதான் லியா பிளாட்டு. கூட வந்த பசங்க அவளை அப்படியே குண்டுகட்டா தூக்கிட்டு போயிடுறாங்க. அப்புறம் அதே குரூப்ல லியான்னு ஒரு பொண்ணு இருப்பால, அவ ஹீரோயின் கிட்ட நாங்க ஒன்ன பண்ண கொடுமை எல்லாத்துக்குமே எங்களை மன்னிச்சிருன்னு சொல்லவும், லூசி கொஞ்சம் எலகன மனசுக்காரி நல்ல பொண்ணுங்கிறதுனால நம்ம ஹீரோயினுமே போனா போதுன்னு விட்டுடுறாங்க. கட் பண்ணா ஏதேதோ பேசி மார்க்கோட மண்டையை கழுவி அவனை டேட்டிங்க்கு கூப்பிடுற நம்ம ஹீரோயின் சமயம் பார்த்து பிளான் பண்ணி அவன் வயித்துலயே அந்த ஷாக் அடிக்கிற டிவைஸால குத்தி ரத்தம் வர வச்சிடறா. டக்குன்னு அவன் ஹீரோயினோட கழுத்து பிடிச்சி நடிக்கவும் இவங்களுக்கு நடுவுல பால்பாசா வாங்குற சண்டை ஸ்டார்ட் ஆகிடுது. போச்சு, இன்னைக்கு நம்ம ஹீரோயின் சாக போறான்னு நினைக்கும் போது கரெக்டா அங்க வர நம்ம ஃபெலிக்ஸ் ஒரு இரும்பு ராடால மார்க்கோட மண்டையில அடிச்சு மட்டை பண்ணிடுறான். பட் எப்படின்னே தெரியல, மார்க்கோட கண்ணுக்கு ஃபெலிக்ஸ் தெரியறதுனால ஹீரோயின் குத்துனால அதே டிவைஸால இவனை குத்தவும் ஃபெலிக்ஸோட நிலைமை கவலைக்கிடமாகிடுது. நம்ம ஹீரோயினால இதெல்லாம் நம்பவே முடியல, ஏன்னா ஹீரோயின் அக்காவோட இமேஜினரி கேரக்டர் தான் ஃபெலிக்ஸ். அது நம்ம ஹீரோயின் கண்ணுக்கு தெரியறதே ஒரு பெரிய அதிசயம். சோ இப்ப எப்படிரா மார்க்கோட கண்ணுக்கு தெரிஞ்சிச்சுன்னு சொல்லி ரொம்ப கன்ஃபியூஷன்ல இருக்கும்போது, நீங்க நிக்காத சீக்கிரமா இங்க இருந்து கிளம்பி போன்னு ஃபெலிக்ஸ் கத்த ஹீரோயினுமே ஓடுறாங்க. அப்பா அவங்க மண்டக்குள்ள, மேடம் நீங்க ஏற்கனவே செத்துட்டீங்க, கண்ணை துறங்கன்னு ஏதோ சவுண்டு கேட்கவும் ஹீரோயின் கண் விழிச்சு பார்த்தா நம்ம ஃபெலிக்ஸ் டாக்டர் கோட்டு போட்டு உட்கார்ந்துருக்காரு. ஆக்சுவலா இப்ப நம்ம பார்த்தது எல்லாமே ஹீரோயின் மண்டக்குள்ள இருந்த ஒரு சில பர்சனாலிட்டிஸ், அதாவது நம்ம ஹீரோயின் மல்டிபிள் பர்சனாலிட்டி டிசார்டரால பாதிக்கப்பட்ட ஒரு பேஷண்ட். நம்ம ஹீரோயின் உடம்புக்குள்ள, ஓ சாரி உடம்புன்னு சொல்லக்கூடாது, மனச ஒரு பர்சனோட மைண்ட பல கேரக்டர்கள் ஒன்னா சேர்ந்து கண்ட்ரோல் பண்ணி மாத்தி மாத்தி வெளிப்படுறதுக்கு பேரு தான் மல்டிபிள் பர்சனாலிட்டி டிசார்டர். சோ நம்ம ஹீரோயினே தனக்குள்ள உருவாக்குன கேரக்டர் தான் பீட்டரு, மார்க்கு, ஃபெலிக்ஸ், லூசி, லியா எல்லாருமே. புரியுற மாதிரி சொல்லணும்னா ஒரு சில நேரங்கள்ல இந்த மார்க்கு பீட்டர் லியாவா மாறி பாக்குறதுக்கே கொஞ்சம் சப்பியா கொழுக்கு முழுக்குன்னு இருக்க தன்னோட அக்காவை பயங்கரமா பாடி ஷேமிங் பண்ணி புள்ளி பண்ணி டார்ச்சர் பண்ணிருப்பா. அதுவே இன்னொரு சில நாள் ஃபெலிக்ஸா மாறி தன்னோட அக்காவுக்கு ரொம்ப ஆறுதலா இருந்திருக்கா. அப்படி இருக்கும்போது நம்ம ஹீரோயின்குள்ள இருக்க இந்த மூணு மோசமான நெகட்டிவ் கேரக்டர் போட்டி போட்டுக்கிட்டு ரொம்ப ஆக்ரோஷமா கோபமா வெளிப்படவும் ஹீரோயின் தன்னோட கண்ட்ரோலை மீறி தன் அக்காவையே கழுத்து நெரிச்சு கொலை பண்ணிருப்பாங்க. அதனாலதான் இப்ப போலீஸால அரெஸ்ட் பண்ணப்பட்டு ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுக்காக சைக்கியாட்ரிஸ்ட் கிட்ட கவுன்சிலிங் போயிட்டு இருக்காங்க. ஆனா டாக்டர் சொல்ற எதையுமே ஹீரோயினால நம்ப முடியல, பிகாஸ் கஷ்டப்பட்ட பாதிக்கப்பட்ட தன்னோட அக்காக்காக ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்காக தான் நம்ம ஹீரோயின் இப்படி ஒரு கேரக்டர் ஆனோன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. நீனா நீ கிடையாது, உனக்குள்ள இருந்துட்டு இருக்க அந்த நெகட்டிவ் கேரக்டர், ஏற்கனவே பீட்டர் செத்துட்டான், லியாவுமே போயிட்டா, இன்னும் உனக்குள்ள அந்த மார்க் இருந்துட்டே இருக்கான். எப்ப நீ அந்த மார்க்கை வெளியில அனுப்புறியோ அப்பதான் உன்னால நிம்மதியான சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை வாழ முடியும். சோ எப்படியாவது ட்ரை பண்ணி உனக்குள்ள இருந்துட்டு இருக்க மார்க்கை துரத்தி அடின்னு டாக்டர், அதாவது நம்ம ஃபெலிக்ஸ் சொல்ல, சடனா நம்ம ஹீரோயின் ஹஹஹஹான்னு வில்லத்தனமா சிரிக்கிறாங்க. ஏன்னா இப்ப ஹீரோயின்குள்ள இருந்துட்டு இருக்க மார்க் வெளியில வந்துட்டான், அவ்வளோ சீக்கிரம் இவளை விட்டுட்டு போயிருவனா என்ன, இன்னும் நான் சாதிக்க வேண்டியது எவ்வளவோ இருக்குன்னு மார்க் சொல்ல, நம்ம ஃபெலிக்ஸ் விடுறதா இல்ல, இந்த மார்க் ரொம்ப மோசமானவன், இவனை நம்பாத, இவன் பேச்ச கேட்காத, இவனாலதான் நீ உன்னோட அக்காவையே உன் கையால கொலை பண்ண. சோ தயவு செஞ்சு இதுக்கப்புறம் இவனோட பேச்ச கேட்டு நீ எந்த ஒரு தப்பான முடிவும் எடுத்துடாத, நீ நிஜமாவே ரொம்ப நல்ல பொண்ணு, உன்னாலையும் மத்தவங்க மாதிரி ரொம்ப சந்தோஷமான வாழ்க்கை வாழ முடியும், பட் அதுக்கு நீ ஹார்ட் ஒர்க் பண்ணாதான் முடியும், எப்படியாவது இவனை இங்க இருந்து விரட்டி அனுப்பு, வெளியில அனுப்பு, வெளியில அனுப்புன்னு டாக்டர் கதறவும் ஹீரோயின் மனசுக்குள்ள அவங்களும் மார்க்கும் பயங்கரமா சண்டை போட்டுட்டு இருக்க மாதிரியான ஒரு இலூஷன் கிரியேட் ஆகுது. அப்ப நம்ம ஹீரோயின் மார்க்க புடிச்சு தள்ள சம ஸ்பீடா வேகமா வர ஒரு கார் மார்க் அடிச்சு தூக்கிடுது, அவ்வளவுதான் மார்க் செத்துறான். எப்படியோ நம்ம ஹீரோயினும் டாக்டரும் போராடி மார்க்கோட கேரக்டருக்கு இங்க ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சிடுறாங்க. கட் பண்ணா தன்னோட அக்காவை கொலை பண்ண குற்றத்துக்காக கொஞ்ச நாள் ஜெயில இருந்துட்டு வர நம்ம ஹீரோயின் திரும்ப தன்னோட வாழ்க்கைய புதுசா ஆரம்பிக்கிறாங்க. அப்பயுமே அந்த டாக்டர் ஃபெலிக்ஸ் மாதிரி வந்து வந்து அப்பப்போ கவுன்சிலிங் கொடுத்துட்டு போறாரு. அப்படி இருக்கும்போதுதான் ஒரு நாள் நம்ம ஹீரோயின் ஒரு கோல்டன் லைட்டரை காட்டி, இன்னும் இந்த லைட்டர் என்கிட்ட இருக்கு, இதுக்கு அர்த்தம் என்னங்கிறது உங்களுக்கு தெரியுமான்னு கேட்க டாக்டர் செம ஷாக் ஆகிறாரு. அதாவது இன்னும் நம்ம ஹீரோயின்குள்ள அந்த எல்லா கேரக்டருமே இருந்துட்டு தான் இருக்கு, பட் அதை வெளியில வரவிடாம நம்ம ஹீரோயின் ரொம்ப கஷ்டப்பட்டு கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்கிறத டாக்டர் புரிஞ்சுக்கிறாரு. அவ்வளவுதான், இதோட இந்த மூவியுமே முடியுது. இந்த மூவி உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிட்டு நம்ம சேனல் வீடியோஸ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க. ஓகே, உங்க எல்லாரையும் நான் ரொம்ப சீக்கிரமா அடுத்து ஒரு சூப்பரான மூவியில மீட் பண்றேன். Until then, it's bye from Afi and stay tuned with Spectre of Fantasy.